அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் 41 மற்றும் 42. மகா மாரியம்மன் கோயிலை நோக்கி சிவகாமி உயிரற்ற சித்திரம் போல ஊர்ந்து போய் கொண்டிருந்தாள். அவளுக்கு உலகமே ஒரு பாலைவனமாகவும் சாரமற்றதாகவும் தோன்றியது. அநியாயமாக தங்கையை தண்டித்து விட்டோமே என்ற வேதனையால் பித்தை பிடித்தவள் போல் ஆகிவிட்டாள். சிறையில் தள்ளிய அகல்யாவை மறுபடி திரும்ப பெறுவோமா என்கிற ஏக்கமும் இடையிடையே அவளிடம் விம்மல் ஒளியாக வெளிப்பட்டு கொண்டிருந்தன. தெருவில் அவளை கண்ட பெண்கள், அதோ தங்கைக்கு மரண தண்டனை கொடுத்தவளடி என பேசிக் கொண்டு போனார்கள். சிலர், அவள் என்னடி பெண்ணா, அரக்கி ஆத்திரக்காரி, தீர விசாரியாமல் தண்டித்து விட்டாள், தங்கை என்று பாசம் கூட இல்லாதவள் என்றெல்லாம் பலவாறாக பேசிக் கொண்டார்கள். அந்த சுடுசொற்கள் சிவகாமியின் நெஞ்சை மேலும் சுட்டன. அவள் பிரிச்சிட்டாள். கூர்மையான விரல் நகங்களால் தன்னை பிராண்டிக் கொண்டும் கிள்ளிக் கொண்டும் அவற்றின் வலி வேதனைகளிலே குரூரமான திருப்தி அடையவும் முயன்றாள். அறிவாளை எடுத்து உடம்பை எல்லாம் சதை சதையாக கீறி கொள்ள வேண்டும் என்பது போன்ற வெறியும் அவளை ஆட்கொண்டது. பெண் உள்ளமானது யார் மீதாவது அன்பு செலுத்த வேண்டும், அதற்கு பிரதியாக யாரிடமிருந்தாவது திரும்ப அன்பை பெற வேண்டும். வீரசேகரனை கிடைத்ததற்கரிய செல்வம் என கருதிய சிவகாமி அளவற்ற அன்பு செலுத்தினாள். ஆனால் அவனிடமிருந்த அன்பை அவளால் பெற முடியவில்லை. அவளுடைய வயதின் முன்பு வீரசேகரன் ஒரு குழந்தை. இள வயதுள்ள எவளாவது ஒருத்தி அவனை தன்னிடமிருந்து திருடிக்கொண்டு விடுவாளோ என்கிற பயத்துடனே சிவகாமி கட்டுக்காவல் செய்ய செய்ய அவனுடைய அன்பு எங்கோ விலகி விலகி போய்கொண்டிருந்தது. ஊர்மிளாவை அவன் காதலிக்க தொடங்கிய பிறகோ சிவகாமியை மீறி பேசும் அளவிற்கு அவன் துணிச்சலும் பெற்றுவிட்டான். வீரசேகரனுக்கு அடுத்தபடியாக தங்கை உறவு ஒன்றுதான் இந்த உலகில் பாசத்தலையாக சிவகாமியின் நெஞ்சில் ஒட்டி கொண்டிருந்தது. அவனை உத்தேசித்துதான் பருவம் மொட்டான அருமை தங்கையை கூட நெருங்கி வராதபடிக்கு ஒதுக்கி வைத்திருந்தாள் சிவகாமி. வீரசேகரனை மயக்கிய கள்ளக்காதலி அகல்யாவாக இருந்திருந்தால் அருமை தங்கையை தன் கையால் கொள்வதில் கூட சிவகாமி அளவற்ற திருப்தியும் ஆறுதலும் அடைந்திருப்பாள். ஆனால் அந்த போட்டிக்காரி அகல்யா அல்ல என்பதை சிவகாமி அறிந்ததும் அவளுக்கு தங்கை பாசம் அளவு மீறி பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் அந்த அன்பிற்கு பிரதியாக தங்கையிடமிருந்து அன்பை பெற முடியுமா? ஆத்திர புத்தியால் தீர விசாரியாமல் அநியாயமாக தங்கைக்கு மரண தண்டனை விதித்து தங்கையின் அன்பை இழந்துவிடப் போகிறோமே. இந்த உலகில் உள்ள ஒரே ஒரு பாச உறவும் அறுந்துவிடப் போகிறதே. சிவகாமியால் அந்த எண்ணத்தின் முக்களை பொறுக்க முடியவில்லை. அநியாயமாக சிறைக்குள் தள்ளிய தங்கையை திரும்ப உயிரோடு பெறுவதற்கு அவள் எதுவும் செய்ய தயாராக இருந்தாள். சிறகருந்த வண்டு போல சிவகாமி உருண்டும் புரண்டும் மாரியம்மன் கோயிலுக்கு ஊர்ந்து வந்து விட்டாள். கோயிலின் உள்ளே எரியும் அகல் விளக்குகளின் வெளிச்சம் அங்கு அப்பியிருந்த இருளை விழுங்க முடியாமல் திணறி கொண்டிருந்தது. அந்த விளக்குகளின் திரிகள் வாடிக்காற்றால் பொறிந்து கொண்டிருந்தன. இரத்த பசி தீராமல் ரணபத்திர காளியின் வாயில் குறித்துக் கொண்டிருக்கும் சென்னாக்கு ஒன்றுதான் பெரிய தீனாக்காக பளிச்சிட்டது. வெளியிடப்பட்ட ஆடுகளின் இரத்தத்தால் உறைந்திருந்த கல்தரை வழுக்கலாக இருந்தது. பூஜை பொருட்களை காளியின் சன்னதி முன்பு சிவகாமி வைத்துவிட்டு, தாயே, என் தங்கையை காப்பாற்றடி ஆத்தா, என் வீரசேகரனை மயக்கிய சிறுக்கியை கொண்டு வந்து உனக்கு பலியிடுகிறேன். நீ எத்தனை ஆடுகள் கேட்டாலும் பலி கொடுக்கிறேன். என்ன காணிக்கை வேண்டுமானாலும் தருகிறேனடி தாயே அம்மா என பிரார்த்தித்தாள் சிவகாமி. அந்தகாரத்திலிருந்து, சிவகாமி என மெல்லிய குரல் ஒன்று அழைத்தது. அது இயற்கையான குரலாகவே இல்லை, அமானுஷ்யமான குரலாகவே தென்பட்டது. சிவகாமி நடுநடுங்கி வெளியே பாய்ந்தோட முயன்றாள். அதற்குள் போர்வையால் மறைத்துக் கொண்டிருந்த ஒரு கரிய உருவம் இருளிலிருந்து பெய்ந்து வந்து சிவகாமியை வழிமறித்துக் கொண்டது. வெளிப்பறி திருடனா என சிவகாமி பீதியுடன் கேட்டாள். திருடுவதற்கு உன்னிடம் என்ன இருக்கிறது? அழகு இருக்கிறதா, இளமை இருக்கிறதா என சிரித்தான் அந்த கரிய உருவினன். உன் நாக்கை அறுத்து விடுவேன் என சீறினாள் சிவகாமி. என்னுடைய நாக்கை அறுத்துவிட்டால் உன்னிடம் சொல்ல வந்ததை நான் சொல்ல முடியாதே. என்னிடம் என்ன சொல்ல வந்தாய்? நீதான் உன் தங்கையை கொல்லப் போகிறாய். இல்லை, இல்லவே இல்லை என அலறினாள் சிவகாமி. உன் தங்கைக்கு நீதான் மரண தண்டனை விதித்தாய்,
இனி அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. எங்கள் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். ஆனால் நம் சக்கரவர்த்திகள் அப்படி நினைக்க விரும்ப மாட்டார். அதிகாரிகள் வழங்கிய நீதி முறைகளில் கோளாறுகள் இருந்தாலும் கூட தண்டனை வழங்கிய பிறகு அவற்றில் நம் அரசர் பெருமான் சிறிது குறுக்கிட விரும்ப மாட்டார். அனாவசியமாக அதிகாரிகளின் மன வருத்தம் ஏற்படுமே என்று கருதுவார். பலியாகிறவள் என் தங்கை என்பேன். சக்கரவர்த்திகளை சந்தித்து அவரிடம் எனக்குள்ள செல்வாக்குகளை எல்லாம் பிரயோகிப்பேன். நீ எந்த கோரிக்கையோடு வருவாய் என தெரிந்தாலே நீ பேட்டி காண முடியாதபடிக்கு நம் அரசர் பெருமான் சாகசமாக நழுவி விடுவார். நீ அவரை அணுக முடியாதபடி அவர் எங்காவது திக்விஜயமோ உலாவோ புறப்பட்டு விடுவார். உன் தங்கைக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய பிறகுதான் அவர் உனக்கு பேட்டி கொடுத்து உனக்காக பச்சாதாபப்பட்டு கருணாமிர்தமான வார்த்தைகளை பொழிந்து தள்ளுவார். நான் எப்படிப்பட்டவள் என்பது உனக்கு தெரியாது. அடி சூர்ப நகை, நீ யார் என்பது எனக்கு வெகு நன்றாக தெரியும். ஸ்ரீராமன் போன்ற வீரபாண்டியனை முன்னொரு காலத்தில் ஈட்சித்தாய். இலக்குவடி போன்ற இளவராயனால் மூக்கறுப்பு உண்டாய். அதன் பிறகு ஓடினாய், ஓடிக்கொண்டே இருந்தாய். குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளிடம் சீதையை தூக்கி கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற உணர்ச்சியை ராவணேஸ்வரனிடம் ஊட்டியவள்தானே நீ. சிவகாமி கலவரத்துடன், நீ யாரடா என கேட்டாள். நான் தான் கடவுள். என் தங்கையை காப்பாற்றவே முடியாதா? கடவுள் நினைத்தால் காப்பாற்ற முடியும். ஆனால் வெறும் ஆடு கோழி போன்ற காணிக்கைகளில் திருப்தியடைந்து விடக்கூடிய கடவுள் அல்ல நான். நீ எது கேட்டாலும் தருகிறேன். என் தங்கையை காப்பாற்று. நான் சொல்லும்படி நீ செய்ய வேண்டும். சொல், எது வேண்டுமானாலும் செய்கிறேன். வீரபாண்டியன் தேவியை எதற்காக அசோகவன கோட்டைக்குள் சிறை வைத்திருக்கிறோம் என்பது உனக்கு தெரியுமா? வீரபாண்டியனையும் சேர்த்து சிறை பிடிக்கத்தான். அது வீரசேகரன் ஏற்றுக்கொண்ட காரணம், வெளி உலகிற்காக நம் சக்கரவர்த்திகளும் அங்கீகரித்த காரணம். ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? என்ன? சிறைப்பட்ட சீதா பிராட்டியாரை நம் ராமணேஸ்வரர் ரகசியமாக சந்திக்க விரும்புகிறார். அதற்கு தடையாக துவாரபாலகன் போல விளங்குகிறான் வீரசேகரன். அவனை எப்படியாவது சதித்திட்டத்தில் சிக்க வைத்து ஒழித்துவிட யாரையாவது அவர் ஏவியிருந்தாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. என்ன? சிவகாமி, உன் தங்கையை பலி கொடுத்து உன் வீரசேகரனையும் பலி கொடுக்க நேர்ந்தால் நீ என்ன ஆவாய்? மண்ணாவாய்? செத்து போவேன். உன் தங்கையை காப்பாற்றி உன் வீரசேகரனுக்கு சுக்கிரதிசை தர யாராவது முன்வந்தால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நீ பிரமாதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்போது நம் ராவணேஸ்வரர் அசோகவன கோட்டைக்குள்தான் மாறு வேடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தேவியின் சிறை கூடத்திற்குள் சுரங்க வழியாக அவர் ரகசியமாக வர முயலலாம். அப்போது சிறைக்கூடத்தில் படுத்திருக்கும் நீ அங்கு நடப்பது ஒன்றும் தெரியாதது போல நடிக்க வேண்டும். சிறைக்கூடத்தில் உள்புறத்தை தாளிட்டுக் கொண்டு கண்ணையும் காதையும் இறுக மூடிக்கொண்டு படுத்து உறங்க வேண்டும். அது வீரசேகரனுக்கு மட்டும் தெரிந்தால் என்னை கொன்று விடுவான். அவனுக்கு தெரியாதபடி நடந்து கொள். உள்ளே ஏதாவது விபரீதம் நேர்ந்து ஏன் சொல்லவில்லை என விசாரிக்க நேர்ந்தால் சிறைக்கூடத்திற்குள் பேய் நடமாட்டம் இருப்பதாக பயந்ததால் உன் காதில் பஞ்சை வைத்துக் கொண்டதாகவும் தேவைப்பட்டால் மதுச்சார கொடியை தின்று மயங்கி கிடந்ததாகவும் சொல். இந்த நீசச் செயலை தேவி ஒருபோதும் பொறுக்க மாட்டாள். ஒருபோதும் தன் மானத்தை இழக்க சம்மதிக்க மாட்டாள். அந்த கற்பரசியை யார்தான் அணுக முடியும்? அந்த கவலை உனக்கு வேண்டியதில்லை. தேவிக்கு அறிமுகமான ஒருவரின் வேடத்தில்தான் நம் ராவணேஸ்வரர் மாய ரூபம் எடுத்து வரக்கூடும். தேவி சயனித்திருக்கும் பூஜையறை முழுவதும் சமயத்தில் இருட்டாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளும் பொறுப்புதான் உன்னுடையது. அதெப்படி முடியும்? தேவி படுக்கப் போகும் முன்பு பூஜை அறையில் உள்ள விளக்கில் என்ன இருக்கிறதா என பரிசோதித்து விட்டுதானே வீரசேகரன் போவான். அவன் போனதும் விளக்குகளில் உள்ள எண்ணெயை கீழே கொட்டிவிடு, அல்லது நீ குடித்து விடு. தேவிக்கு ஏதாவது விபரீதம் நேர்ந்தால் என்ன நேரும்? சிறையில் கிருஷ்ணாவதாரம் ஏற்படலாம்.
ஆமாம், சிறையில் தேவிக்கு ராஜகுமாரனோ ராஜகுமாரியோ பிறக்கத்தான் வேண்டும். அந்த பழிச்சொல்லை தாங்காமல் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வேண்டுமானால் சீதா பிராட்டியாரை கர்ப்பவதி என்று கருதாமல் காட்டிற்கு ஓட்டலாம். ஆனால் நம் ராவணேஸ்வரரோ பெரிதும் அகமகிழ்வார். அன்பின் சின்னத்தையும் சிருஷ்டியையும் காணும் போதுதானே காதலனோ கலைஞனோ பூரணமான திருப்தி அடைவான். என்னையும் சக்கரவர்த்திகளையும் நீ ஏளனமாக பேசினாயே, எங்களுக்கு நீ ஏன் உதவி செய்கிறாய்? உன்னை நம்பலாமா? எனக்கு கைக்கூலி கிடைக்கிறது என்றால் என் கொள்கைகளை எல்லாம் வெகு சுலபமாக காற்றில் பறக்க விட்டு விடுவேன். சரியான கூலி கொடுத்தால் யாரை நான் திட்டினேனோ அவருக்கே தாசான தாசனாக ஆகிவிடுவேன். இந்த பாவச் செயலுக்கு உனக்கு என்ன கூலி கிடைக்கும்? நம் ராஜாக்கள் நாயகரிடம் எனக்கு அபரிமிதமான செல்வாக்கு கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால் சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகளின் குடுமி இந்த ஜெகஜாலன் கையில் சிக்கிவிடும். இப்போதே என் தங்கையை விடுவித்து அவளை காப்பாற்றி விடுவாயா? இல்லை, இப்போது காப்பாற்ற மாட்டேன். சிறை குளத்திற்குள் தேவியை நமது ராவணேஸ்வரர் எப்போது அடைகிறாரோ அப்போதுதான் உன் தங்கையை காப்பாற்றுவேன். தேவியை அவர் அடைந்தாரா இல்லையா என்பது எப்படி தெரியும்? எப்போது தெரியும்? இயற்கை அதை வெகு விரைவாக வெளி உலகிற்கு தெரிவித்துவிடும். கூடிய விரைவில் சிறையில் கிருஷ்ணாவதாரம் ஏற்படும். தேவிக்கு எவ்வளவு சுலபமாக புத்திர செல்வம் கிட்டுகிறதோ அவ்வளவு விரைவில் உன் தங்கைக்கு விமோச்சனம் கிடைக்கும். தேவியின் மானத்திற்கு தீங்கு நினைப்பது பாவ செயலாயிற்றே. உன் பரம்பரையினர் எத்தனையோ பாவச் செயல்கள் செய்திருக்கிறார்கள். நீ பிறந்த தாசி குலத்தை எண்ணிப்பார். சொந்த மகளை தாசியாக்க வற்புறுத்தும் தாயின் செயலை விடவா இது பாவச் செயல்? இப்போது நம் சக்கரவர்த்திகள் சிறைக்கோட்டைக்குள் தான் ஏதோ ஒரு மாறுவேடத்தில் இருப்பதாக சொன்னாயே, எந்த மாறுவேடத்தில் இருக்கிறார்? அதற்கு விடையாக சிவகாமியின் காதிற்குள் அந்த கரிய உருவினன் ஏதோ குசுகுசுவென சொன்னான். அவரா என திகைப்புடன் கேட்ட சிவகாமி, நான் அவரை சரியாக கூட பார்க்கவில்லையே என்றாள். இனிமேலும் அவரை நீ அரைக்குறையாக கூட பார்க்க முயலக்கூடாது. அவரை இன்னார் என தெரிந்து கொண்டதாகவே காட்டியும் கொள்ளாதே. அவரிடம் நீ பேசவோ நெருங்கவோ அவர் இருக்கும் திசை பக்கமே போகவோ கூடாது. அவருடைய ரகசியம் வெளிப்பட்டு அவர் பலர் மத்தியில் அவமானம் அடைய கூடாது. இதை நீ மீறினால் அடுத்த கணமே உன் தங்கையின் சாவு உன் காதில் விழுந்துவிடும். நீ யார்? குரலை வேறு மாற்றிக்கொண்டு பேசுகிறாயே. உன்னை எதற்காவது சந்திக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்வது? கடவுளை சந்திக்க விரும்புவதாக ஓலை எழுதி இந்த காளியம்மன் கையில் கட்டி தொங்க விடு. உன்னிடம் நேரிலோ கடவுளென கையெழுத்திட்டு ஓலை மூலமோ சந்தித்து பேசுவேன். சிவகாமி மௌனமாக அந்த கரிய உருவினனை வெறித்து நோக்கினாள். சிவகாமி, இனி உன் தங்கையை மறந்துவிடு. அவளை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். மலர்ந்த முகத்துடன் ஒன்றுமே நடக்காதது போல அசோகவன கோட்டையின் காவலுக்கு புறப்படு. அங்கே வீரசேகரன் உனக்காக வழி மேல் விழிவைத்து காத்திருக்கிறான். நீ உடனே அங்கே போகாவிட்டால் வேறு எவள் மீதாவது அவனது விழி வைக்க நேரிடும். அதை சொல்லிவிட்டு கரிய உருவினன் குபீரென வெளியேறி ஒரு புறம் மரத்தடியில் கட்டியிருந்த வெண்ணிற குதிரை மீது ஏறி காற்றாக பறந்தான். அந்த குதிரை அசோகவன கோட்டை முன்பு வந்து நின்றதும் அதில் அமர்ந்திருந்தவனை நோக்கி, ஜனநாதா என ஏகவாசகர் ஆவலோடு வரவேற்றார். குதிரையில் இருந்து ஜனநாதன் இறங்கி வந்ததும், நீ சொன்னபடி செய்துவிட்டேன் ஜனநாதா, உன் யுகம்தான் சரியென தோன்றியது என்றார் ஏகவாசகர். பெரியவரே, இரு துருவங்களான நம் இருவருடைய யுகங்கள் ஒத்துப்போவதும் அதை உம்பாயாலேயே நேரில் ஒப்புக்கொள்வதும் இந்த அரசியல் உலகில் அபூர்வமான விஷயம் என சொல்லிவிட்டு சிரித்தான் ஜனநாதன். தேவியை சிறை நீக்கும்படியான சதித்திட்டம் தேங்காய்களின் வழியாக தேவியின் கைக்கு சேர்ந்து விட்டது என்பதில் சந்தேகமில்லை. தேவி சிறை தப்பி ஓடினால் குமாரனை சித்திரவதை செய்ய நேரிடும் என தேவியிடம் பயமுறுத்தி இருக்கிறோம். குமாரன் இல்லாமல் தேவி இந்த சிறை கோட்டையை விட்டு ஒருபோதும் தப்பிச் செல்ல சம்மதிக்க மாட்டாள். அதனால் இருவரையும் ஒன்றாக சிறை நீக்கும்படியான சதித்திட்டத்தை தான் இனி நமது எதிரிகளால் கையாள முடியும். தேவியிடமிருந்து பிரித்து
வேறு ஒரு சிறையில் அடைத்து வைத்திருக்கும் குமாரர்களுக்கு அதிகப்படியான காவல் போட்டிருக்கிறேன். எவ்வித முகாந்திரத்தை கொண்டும் தேவியிடம் குமாரனை கொண்டு போய் விடக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருக்கிறேன் என்றார் ஏகவாசகர். இதற்கு வீரசேகரன் ஆட்சேபித்திருப்பானே என்று கேட்டான் ஜனநாதன். ஆமாம், ஆட்சேபித்தான். சேயின் முகம் கண்டுதான் தாயின் முகம் ஆறுதல் அடைய முடியும் என பச்சாதமும் பட்டான். ஆனால் வீரபாண்டியன் நடத்தும் சதித்திட்டத்தை தேவி வெளியிடும் வரை குமாரனின் முகத்தை காணவும் அனுமதிக்க முடியாது என கூறிவிட்டேன். சேயின் முகம் எதற்கு? சுந்தரகாண்டம் இருக்கவே இருக்கிறது என சிரித்த ஜனநாதன். உம்முடைய சிறையில் நான் ஒப்படைத்த அகல்யா எப்படி இருக்கிறாள் என கேட்டான். சிறிது கூட கவலை இல்லாமல் ஆனந்தமாக சிரித்து பாடிக்கொண்டிருக்கிறாள். நம் சக்கரவர்த்திகளிடமிருந்து அவளுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என அவள் நம்பிக்கொண்டிருக்கிறாளோ என்னவோ? சதித்திட்டம் பற்றி அகல்யாவின் வாயிலிருந்து நீயாவது ஏதாவது கிரகிக்க முடியாதா என ஏகவாசகர் கேட்டார். பாம்பாட்டி சித்தரிடமிருந்து அகல்யா அபூர்வமானதொரு யோக வித்தையை கற்றுக்கொண்டிருக்கிறாள். அவள் சொல்ல விரும்பாத எதையாவது அவளிடம் நான் விசாரிக்க ஆரம்பித்தால் திடீரென அவளது சர்வாங்கமும் செயலற்று போகும்படியான யோக மூர்ச்சையில் லயித்து விடுவாள். சில சமயம் அந்த யோக மூர்ச்சையிலிருந்து மூச்சு திரும்பி வருவதுண்டு. சில சமயம் மூச்சை தெரியாமலே மூச்சு போய்விட நேரிடுவதுண்டு. ஜடநாதா, மரண தண்டனையாலன்றி அகல்யாவிற்கு வேறு எவ்விதத்திலும் மூச்சு போக நேரிடும் என எதிர்பார்க்காதே என ஏகவாசகர் வெடுக்கென சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் போனதும் அஞ்சு கோட்டையான் மெல்ல ஜனநாதனிடம் வந்து, உங்கள் சக்கரவர்த்திகள் எதற்காக அகல்யாவை மன்னிக்க முடியும்? அவருக்கும் அகல்யாவிற்கும் என்ன சம்பந்தம் என கேட்டான். சம்பந்தப்படுத்துவது சுலபம், ஆனால் அதில் உனக்கு எவ்வளவு தூரம் சம்பந்தம் இருக்கலாம் என்பதைத்தான் முதலில் யூகிக்க வேண்டும் என ஜனநாதன் ஒரு மாதிரியாக சிரித்துக் கொண்டே போனான். மறுமலர்ச்சி போல தேவியின் மலர் முகத்தில் புதியதொரு கலை ஒளி வீசியது. ஆனால் அவளுடைய இதயமும் நெருப்பில் அகப்பட்ட மணிப்புறாவின் நெஞ்சை போல துடிதுடித்தது. தேவி கர்ப்பவதி ஆனால் பெண்மையின் மறுமலர்ச்சியாக தேவி அடைய போகும் ஆனந்தமான முதல் அனுபவம்தான். பாண்டிய நாடு முழுவதும் உற்சாகமாக வழியனுப்ப சேர நாடு முழுவதும் அற்புதமான வைபவங்களோடு வரவேற்க பெருந்தகம் சென்று புத்திர செல்வம் அடையும் உன்னதமான பேருதான். தேவிக்கு குமாரன் ஜனிப்பானாயின் அவளுடைய பிதாவான சேர மகாராஜன் ஆனந்த கண்ணீர் சொறிவார். பாண்டிய நாட்டில் தம்முடைய வம்சத்தின் மற்றொரு சின்னமாக ஒளி வீச தமது குமாரிக்கு ஒரு புத்திரனே பிறக்கட்டும் என அனைவரிடமும் தவம் கிடப்பார். அந்த புத்திர வம்சத்திற்குரிய பாண்டிய நாட்டின் அரியணைக்காக என்றென்றும் தங்கள் உயிர்களை தம்தம் செய்வதாக மலைநாட்டவர் அனைவருமே வீர பிரதிஜை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த குமார சம்பவத்தை முன்னிட்டு இரு நாடுகளும் ஜே ஜே என உற்சாக கடலில் மூழ்கி பல நாட்கள் வரை விழாக்கள் நடத்தியிருக்கும். பாண்டிய நாட்டின் ஒவ்வொரு குக்கிராமத்தில் உள்ள சிவாலயங்களிலும் சேர நாட்டில் உள்ள விஷ்ணு ஆலயங்களிலும் திரிகால பூஜைகளுடன் ஆலய மணிகள் சதா முழங்கிக் கொண்டிருக்கும். பௌத்த மடங்களில் பிரார்த்தனைகள் நடக்கும். மீன கொடிகளும் விற்கொடிகளும் ஏந்திய ராஜ தூதர்கள் இந்த செய்தியை இலங்கை மன்னரான பராக்கிரம பாகுவுக்கு எடுத்துச் செல்லும் போது ஈழ மண்டலத்தில் எழும்பும் வாழ்த்தொலிகள் அகில பாரத வருஷம் முழுவதுமே எதிரொலிக்கும். வீதிகள் தோறும் மகர தோரணங்கள் கட்டி வீடுகள் தோறும் திருவிளக்குகள் ஏற்றி பல நாட்டு ராஜ பிரதிநிதிகளின் பரிவாரங்கள் புடைசூழ பவள பள்ளக்கில் பாலகன் வந்து பாங்கியர் பாலாடை விரிக்க அந்த புறம் புகுந்து தங்க தொட்டிலிட்டு ராஜ பத்தினிமார் அனைவருமே தாளாட்டும் போது தேவியின் தாய் உள்ளம் எவ்வளவு பூரிக்கும். அரண்மனைக்கு வெளியே விண்ணதிர ஜே ஜே என ஆரவாரம் செய்ய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்கள் பஜனை கோஷ்டிகளும் வந்து வாழ்த்த ஆலய மணிகள் ஒலிக்க குமாரனுக்கு திருநாமகரணம் செய்யும் போது அந்த ஆனந்தத்தை தேவியால் தாங்க முடியுமா? ஆனால் அந்த அரிய குழந்தை செல்வம் இப்போது எங்கே பிறக்கப் போகிறது? சிறை கூடத்தில் காற்றும் புக முடியாது, கணவனை நிழல் கூட பட முடியாது என கருதப்படும் சிறை கூடத்தில் கணவரை பிரிந்து சிறைப்பட்டு 15 மாதங்களாகிவிட்டன என உலகமே கணக்கிடும் சந்தர்ப்பத்தில் இன்னும் சில மாதங்களில் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு தந்தை யார் என யாராவது விசாரித்தால் தன் கணவர்தான் என சொல்ல முடியாத நிலை தேவிக்கு.
சுந்தர வாத்தியாராக மாறு வேடம் தரித்து வீரபாண்டியர் தாம் தம் குமாரனுக்கு வித்யாபியாசம் செய்விக்க சிறைக்கோட்டைக்குள் வந்து அடைப்பட்டிருக்கிறார் என்பதையும், அவருடைய வாசஸ்தலமான பிள்ளையார் கோயிலின் கீழே உள்ள பாதாள கிடங்கில் அவரும் தேவியும் அடிக்கடி நடுநிசையில் சுரங்க வழியாக சந்திக்கிறார்கள் என்பதையும் யாராவது யூகித்து விடுவார்களே ஆனால் பிராணபதியின் உயிருக்கு அபாயம் நேரிட்டுவிடும். தேவி கர்ப்பவதி என்கிற ரகசியத்தை இனி அதிக காலம் யார் கண்ணிலிருந்தும் மறைத்து வைக்கவும் முடியாது. வெகு சீக்கிரம் இயற்கையே அவளுடைய நிலையை காட்டிக் கொடுத்துவிடும். சிவகாமியின் ஏளன பார்வையும் விஷம சிரிப்பையும் அசாதாரணமான பரிவு உபச்சாரங்களையும் முணுமுணுப்புகளையும் கவனிக்கும் போது அவள் ஓரளவு தேவியின் நிலையை யூகித்துக் கொண்டு விட்டாள் என்றே தேவிக்கு தோன்றியது. அந்த யூகத்தோடும் சிவகாமியின் இல்லாமல் சுரங்க வழியையும் யோகித்து அறிய முயலும். அதன் முன் சுந்தர வாத்தியாரை வெகு விரைவில் சிறைக்கோட்டையை விட்டு வெளியேற்றியாக வேண்டும். பத்தினிக்கு அபவாதம் ஏற்படினும் தன் பிராணாபதிக்கு பிராணாபயம் ஏற்படாமல் காப்பாற்றுவதே பாண்டிய மகாராணியின் முதற்கடமை என்பதை தேவி உணர்ந்தாள். அன்று நடுநிசையில் வழக்கம் போல சுந்தர வாத்தியாரை ரகசியமாக சந்தித்து பாதாள கிடங்கில் தனித்திருந்த போது தன்னுடைய நிலையையும் முடிவையும் தன் பிராணகாந்தரிடம் தேவி கூறினாள். புயலிடை அகப்பட்டு நாவாய் போல உணர்ச்சிகளின் வசமாகி சுந்தர வாத்தியார் தத்தளித்தார். தேவி, இதென்ன சோதனை? உன்னை சிறை மீக்க வந்த நான் உன் மீது அழிய அவமானத்தையா சுமத்திவிட்டு போக வேண்டும்? எழிலரசியின் கற்பு கடல் எதிரிகளின் குலத்தை சுட்டரிக்கவில்லை. ஏழு உலகின் பழிச்சொல் தான் என் பத்தினியின் குலக்கொடியை சுட்டது என்கிற ஏளனத்தை என் இதயராணியின் இதயத்திற்கு தரச் சொல்கிறாயா? மாசு மறுவற்ற உன் பெருமைக்கு மாறாத களங்கத்தை பொறித்துவிட்டு என் மனதையும் ஆளழித்துக் கொண்டு அந்த ஆறாத பொன்னோடு எப்படி இந்த சிறைக்கோட்டையில் இருந்து உயிர் மீண்டு போக சம்மதிப்பேன் என சுந்தர வாத்தியார் புலம்பினார். தேவி அவருடைய கண்ணீரை துடைத்தாள். தேவி, மன்மதன் என் கண்ணை மறைத்தான். பிரம்மதேவன் உன்னை வஞ்சித்தான். மகாதேவனும் உன் மானத்தை எரிக்க மாற்றாருக்கு நெற்றிக்கண்ணில் தரப்போகிறான். உன்னை வரித்த பிராண நாயகனுமா உன் பெண்மையின் பெருநிதியை வஞ்சித்து விட்டு தன் பிராணனை காப்பாற்றி கொண்டு போக வேண்டும்? உன் வாயில் மழலை சொற்களை கேட்டு மகிழ்ந்த நான் இப்போது இத்தகைய வார்த்தைகளை கேட்டா என் மனதை அறுத்து கொள்ள வேண்டும்? உனக்காகவே உயிர் வாழும் நான் உன் உயிரையும் மானத்தையும் இங்கே ஊசலிட விட்டு உயிரோடு இந்த சிறைக்கோட்டையை விட்டு வெளியேறுவேனா? அவ்வளவுக்கு நான் உளுத்த மரமாகிவிட்டேனா? இல்லை இல்லை, உன்னை சிறை மீக்க முடியாவிட்டாலும் என்னால் ஏற்பட போகும் மானக்கேட்டிலிருந்து உன்னை காப்பாற்ற என் உயிரை கொடுப்பேன். இப்போதே ஓடி சென்று உனக்கு ஜனிக்கப் போகும் புத்திரனுக்கு நான் தான் தந்தை என்கிற பெருமையை ஏழு உலகிற்கும் எட்டும்படி அறை கூவி சொல்வேன். என் உயிரின் கடைசி துளி சிந்தும் வரை அதை சொல்லிக் கொண்டே இருப்பேன் என கதறினார் சுந்தர ஜோதிடர். என் பொருட்டு என் இதய மன்னரை எதிரிகள் கொன்றுவிட வேண்டுமா என தேவி துயருடன் கேட்டாள். கொன்றுவிடட்டும், வீரபாண்டியன் இனி எதற்காக வாழ வேண்டும்? வீரபாண்டியன் தன் தலைநகரை பறிக்கொடுத்தான், தன் தேவியை பறிக்கொடுத்தான், தன் பத்தினியின் மானத்தையும் பறிக்கொடுக்க வேண்டுமா? தேவியை சிறைமீக்க வந்த இடத்தில் மன்மதனுக்கு அடிமையான மூடன் நான், என்னை கொன்று விடட்டும். பத்தினியின் மீது வைத்த ஆசை நோய் கொன்றது என்றால் என் ஆண்மைக்கு மாசு உண்டாகதல்லவா? மனைவியின் மானத்தை காக்க வீரபாண்டியன் மறித்தான் என்றால் என் வீரத்தை ஏழு உலகம் தூற்றாதல்லவா? என் உடல் கூண்டிலிருந்து உயிர் பறந்து போய் விடட்டும். எதிரிகள் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டாம். உனக்கு பிறக்க போகும் குழந்தை இனம் தெரியாத தந்தையை சபிக்க வேண்டாம் என சுந்தர வாத்தியார் பலவாறாக குமுறினார். நீங்கள் என் ஒருத்திக்கு மட்டும் பிராணநாதன் அல்ல, பாண்டிய நாட்டின் சுதந்திர ஜீவனே உங்களுடைய பிராணனைத்தான் நம்பி இருக்கிறது. எண்ணற்ற வீர மறவர்களின் நெஞ்சங்களிலே உருவாகி வரும் எதிர்கால லட்சியங்களை எல்லாம் என் ஒருத்திக்காக பலியிட விரும்புகிறீர்களா? துர்பாகியவதியான சேர நாட்டு பெண்ணொருத்தி தான் புகுந்த வீட்டை துடைத்தால் கடைசியில் தன் பிராணநாதரின் உயிரையும் குடித்து பாண்டிய நாட்டு ஜீவனையும் அழித்து விட்டாள் என்கிற பழிச்சொல்லை எனக்கு தர விரும்புகிறீர்களா? உங்கள் நாட்டிற்காக உங்கள் பத்தினி எத்தகைய மானக்கேட்டையும் சகிப்பாள் என்கிற ஒரே ஆனந்தத்தையும் எனக்கு தர நீங்கள் மறுக்கிறீர்களா? பத்தினி என்ற முறையில் மட்டுமல்ல பாண்டிய நாட்டு சக்கரவர்த்தினி என்ற முறையிலும் என்னுடைய முதற்கடமை எதுவென நன்கு உணர்ந்துதான் நான் இப்படி பேசுகிறேன் என்றாள் தேவி கம்பீரமாக.
தேவி என பரிதாபமாக அவளை நிமிர்ந்து நோக்கினார் சுந்தர ஜோதிடர். தேவி அப்படியே தன் பிராணாபதியை வாரி அணைத்துக் கொண்டு அவருடைய கேசத்தை அன்புடன் வருடி கனிவுடன் தேற்ற முயன்றாள். கவலை வேண்டாம், நம் இருவரையும் பிரிக்க விதிக்கு விருப்பம் இருந்தால் என்றாவது ஒரு நாள் நம் இருவரையும் மறுபடியும் கூட்டி வைக்கட்டும். நீங்கள் விரைவில் யாரும் சந்தேகிக்கும் முன்பு இந்த சிறை கோட்டையை விட்டு வெளியேறி விடுங்கள். அதற்கு சுலபமான ஒரு வழியும் எனக்கு தோன்றுகிறது. பாண்டியகுமாரனுக்கு சோழர்களால் நியமிக்கப்பட்ட உபாத்தியாயர் என் மகனுக்கு தாய்நாட்டை தூஷிக்கவும் அடிமை புத்தியை வளர்க்கவுமே கற்றுக் கொடுக்கிறார் என குறை கூறுகிறேன். உங்களை விளக்க வேண்டுமென பிடிவாதம் செய்கிறேன். பட்டினி உபவாசம் இருந்து காரியம் சாதிக்கிறேன். தோழிய அதிகாரிகள் உங்களை குரு பதவியிலிருந்து விலக்கி இந்த சிறை கோட்டையை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். நீங்கள் இங்கிருந்து வெளியேறிய பிறகுதான் நீங்கள் எனக்கு புத்திர செல்வம் அளித்துவிட்டு போன ஆனந்தத்தை நிர்பயமாக நான் வெளியே சொல்ல முடியும் என்றாள் தேவி. நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ சொல்வதை வெளி உலகம் சுலபமாக நம்புமா? நான் இங்கேயே என் மாறு வேடத்தை கழித்து என் பிராணனை கொடுத்துதான் உன் கற்பின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும். என்னை சிறை வைத்தவர்களின் நெஞ்சங்கள் இன்னும் கிழியவில்லை. எதிரிகள் வஞ்சக்கிளையோடு எதிர்காரும் அழியவில்லை என்கிற போது என் கருப்பு என்ன ஆகும்? அறம்தான் என்ன ஆகும் என்றாள் தேவி. தேவி, உலக அபவாதம் எப்படிப்பட்டது என்பதை நீ இன்னும் உணரவில்லை. மாசுமருவற்ற மங்கையர் திலகமான சீதை சிறிது காலம் ராவணனிடம் சிறைப்பட்டிருந்தாள் என்பதற்காக எவனோ ஒருவன் உளறிய சிறு பழிச்சொல்லுக்கே அந்த புனிதவதி அக்னி பரீட்சைக்கு ஆளாக நேர்ந்தது. அவ்வாறு என்னை அக்னி பரீட்சைக்கு ஆளாக்கினாலும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை போல கர்ப்பவதியான மனைவியை காட்டிற்கு ஓட்டும் இருதயம் உங்களுக்கு இராது. நான் என்னதான் துர்பாக்கியவதி என்றாலும் சீதையை விட நான் பாக்கியவதிதான். உலக அபவாதத்தில் இருந்து தன் பத்தினியை காப்பாற்றுவதற்காக தன் பிராணனையும் கொடுக்க முன்வந்திருக்கிற பிராணநாதனை நான் அடைந்திருக்கிறேனே. ஆனால் அத்தகைய பிராண தியாகத்தை ஒருபோதும் பாண்டிய சக்கரவர்த்தினி தன் உயிருள்ளவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ராமாயணம் அரச வம்சத்தினருக்கு போதிக்கும் பாடம். குடிமக்களுக்காக மன்னர் தம் மனைவி மக்களையும் மறந்துவிட வேண்டும் என்பதுதான். நீங்கள் எங்களை மறந்து விடுங்கள். பாண்டிய நாட்டின் மகோன்னதம் பற்றிய கனவு ஒன்றை மட்டுமே உங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த சிறை கோட்டையை விட்டு போய்விடுங்கள். எனக்கு பிறக்கப் போகும் புத்திரன் விதவையின் குமாரனாக பிறப்பதை விட துர்பாகிய சுமங்கலி ஒருத்தியின் மகனாகவே பிறக்க வேண்டும் என விரும்புகிறேன். என் உடலில் இரண்டு பிராணன்கள் தரித்திருக்க வேண்டுமானால் என் பிராணகாந்தர் பத்திரமாக இந்த சிறை கோட்டையை விட்டு வெளியேற வேண்டும். நான் இந்த சிறையில் பட்ட எண்ணற்ற துயரங்களுக்கும் வடித்த எல்லையற்ற கண்ணீருக்கும் பிரதியாக நான் அனுபவிக்க விரும்பும் ஆனந்தம் அது ஒன்றுதான். என் நாதரின் உயிரை கொடுக்கும் பேயாக என்னை ஆக்க வேண்டாம். இதுதான் என் பிராணநாதரிடம் நான் கேட்கும் நியாயமான கோரிக்கை என தேவி தீர்மானமாக கூறிவிட்டாள். தேவி, என் மனது சம்மதிக்காது என்றாலும் என் மனதை கல்லாக்கி கொண்டு உன் கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன். ஆனால் அதற்கு முன் கடைசி முறையாக உங்களை சிரமிக்க ஒரு முயற்சி செய்கிறேன். தேவி பெருமூச்சு விட்டாள். தேவி, நாளை மாலை வழக்கம் போல குமாரன் வீரகேரளன் என்னிடம் வித்யாபியாசத்திற்காக பிள்ளையார் கோயிலுக்கு வருவான். அச்சமயம் நீ ஒரு சிறு நாடகமான வேண்டும். மாலை வேளையில் மேல்தள வரிசையில் சிறிது நேரம் உலாவி வர அனுமதி கேள். அங்கிருந்து உன் குமாரன் தூரத்தில் கீழே பிள்ளையார் கோயிலில் வித்தை பயிலுவதை காண்பதிலாவது உனக்கு சிறிது ஆறுதல் கிடைக்கும் என்று சொல். வீரசேகரன் ஆட்சேபிக்க மாட்டான். தகுந்த பாதுகாப்புடனோ எச்சரிக்கையுடனோ உன்னை உலாவ அழைத்துச் செல்லலாம் என காவல் படை அதிகாரி ஏகவாசகரும் உத்தரவு கொடுப்பார். உன் சிறை கூட கதவை திறக்க சாவியுடன் வீரசேகரன் வருவான். வாசலை திறந்ததும் நீ வருவதற்காக வழிவிட்டு இரு மருங்கும் ஏராளமான காவலர்கள் ஈட்டி ஏந்தி அணிவகுத்து நிற்பார்கள். நீ ஸ்நானம் முடித்து புறப்பட தயாராவதற்கு அந்த நேரம் வரை காலதாமதம் செய்து கொண்டிரு. விளக்குகள் ஏற்றுவதற்காக தீவர்த்திகளுடன் வருபவன் முதலில் உன் சிறை கூடத்தில் உள்ள விளக்குகளை எல்லாம் ஏற்றிவிட்டுத்தான் வெளியே மற்ற விளக்குகளை ஏற்ற போவான் என சொன்னாயல்லவா? தீவர்த்தியுடன் உனது சிறை கூடத்திற்கு ஒரு ஆள் வருவான். விளக்குகளுக்கு நெய் வார்ப்பதற்காக உன் கூட இருக்கும் பகல் காவல்காரியான கிழவி நெய்ஜாடியை எடுத்து வர முயல்வாள்.
பூஜையில் தீபம் ஏற்ற நெய்ச்சாடியை நீ எடுத்து போவதாகவும் கைத்தவரி ஜானியில் உள்ள நெய்யெல்லாம் கொட்டி விட்டதாகவும் சொல். விளக்குகளுக்கு வேறு நெய் எடுத்து வர பண்டகசாலைக்கு ஆள் அனுப்புவார்கள். நெய் வந்து சேர சிறிது நேரமாகும். அதற்குள் அநேகமாக இருட்டியும் விடும். இருட்டாது என்றால் இருட்டும் வரை கிழவியை உன்னோடு பூஜை அறையில் வைத்துக் கொண்டு சிறை கூடத்தின் உட்புற தாழ்பாலை திறக்காமலும் தீவர்த்திக்காரன் உள்ளே வராமலும் இருக்கும்படி செய்து கொள். பிறகு குடக்கு தலையை சுற்றி மயக்கம் வருவதாக நடித்து தண்ணீர் தொட்டிக்கு அருகில் மயங்கி விழு. அருகில் உள்ள கிழவியோ ஆளோ பதறி வந்து தீவர்த்தியை உனது முகத்தருகில் பிடித்து பார்ப்பார்கள். நீ பட்டன தண்ணீர் ஜாடியினால் தீவர்த்தியை அணைத்துவிடு. சிறை கூடம் முழுவதுமே இருட்டாகிவிடும். அங்கு ஒரே குழப்பம் உண்டாகும். நீ உன் கூந்தலில் இருக்கும் மல்லிகை பூவை சிறை கூடத்தின் வெளிப்புறத்தை நோக்கி விட்டெறிந்துவிட்டு பின்னால் உள்ள பூஜை அறைக்குள் ஓடி அங்குள்ள சுரங்க வழியாக பாதாள குகைக்குள் வந்துவிடு. நீ அவ்வளவையும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் செய்தாக வேண்டும். புதிய தீவர்த்தியுடன் ஆட்கள் வந்து சிறை கூடம் முழுவதுமே தேடி பார்த்து அங்கு உன்னை காணவில்லை என்பதை அறிந்ததுமே திகைப்பார்கள். இருட்டில் ஏற்பட்ட குழப்பத்தின் போது நீ வெளியே தப்பி ஓடிவிட்டாய் எனவும் உன்னை உலாவ அழைத்து போக வந்த காவலர்களிடையே பல சதிகாரர்கள் இருந்திருப்பார்கள் எனவும் கருதி ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். பூஜை அறையில் பிள்ளையார் பீடத்தில் அடியில் சுரங்க வழி ஒன்று இருக்கும் என்பது எவருடைய யோசனைக்கும் வராது. சதிகாரர்களையும் உன்னையும் கையோடு தேடி பிடிக்க காவலர்கள் அங்கும் இங்கும் ஓடி அலைவார்கள். சிறை கோட்டை எங்கும் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கும். அபாய அறிவிப்பு பறைகளும் எச்சரிக்கை குழல்களும் ஆங்காங்கே முழங்கும். அச்சமயம் என்னிடம் வித்தை பயிலும் குமாரனுக்கு பிள்ளையார் பிரசாதம் கொடுப்பதற்காக அவனை கோவிலில் அழைத்துச் சென்று சட்டென கதவுகளை சாத்தி உட்புறம் தாளிட்டுக் கொள்கிறேன். சதிகாரர்கள் குமாரனையும் சேர்த்து சிறை மீட்க முயல்வார்கள் என்கிற அபிப்பிராயம் உலாவுவதால் குமாரன் பத்திரமாக பிள்ளையார் கோயிலில் அடைப்பட்டிருப்பது உசிதம்தான் என வெளியில் உள்ள காவலர்கள் கருதுவார்கள். அல்லது கோவிலின் கதவை தட்டியோ இடித்தோ திறக்க முயல்வார்கள். உள்ளே நானோ விரைவில் பிள்ளையார் பீடத்தின் அடியில் உள்ள சுரங்க வழியாக குமாரனை பாதாள கிடங்கிற்குள் அனுப்பி விடுகிறேன். பிறகு பிள்ளையார் பீடத்தை அகற்றி சுரங்க வழியை மூடி விடுகிறேன். கோயிலின் உள்ளே வலப்புற சுவரின் மேற்புறம் ஒரு சிறு காற்று துவாரம் இருக்கிறது. வெளியே உள்ள அரச மரத்தின் கிளை ஒன்று மறைத்து கொண்டு இருப்பதால் அந்த துவாரத்தை காவலர் யாருமே சரியாக கவனித்திருக்க மாட்டார்கள். எவனோ ஒரு சதிகாரன் கோயிலின் உள்ளே பதுங்கி இருந்து என் தலையில் அடித்து தள்ளிவிட்டு குமாரனை தூக்கிக் கொண்டு காற்று துவாரத்தின் வழியாக ஊறிப்போய் விட்டதைப் போல நான் பிள்ளையார் முன்பு மூச்சிட்டு விழுந்து கிடப்பதாக பாசாங்க செய்கிறேன். நீயும் குமாரனும் பாதாள கிடங்கிற்குள் இரண்டொரு தினங்கள் இருங்கள். உங்களை சிறைக்கோட்டை முழுவதும் தேடி பார்த்து அகப்படவில்லை என காவலர்கள் அறிகிற போது தங்களுக்குள்ளேயே யாரோ சில துரோகிகள் இருந்து உங்கள் இருவரையும் காப்பாற்றி தந்திரமாக சிறை கோட்டையை விட்டு தப்பியோட செய்ததாக எண்ணுவார்கள். கோட்டைக்குள்ளே காவல் தளர்ந்துவிடும். வெளியே மதுரை மாநகரங்கும் உங்களை தேடி பிடிப்பதில் தான் அதிக அக்கறை செலுத்துவார்கள். நான் அச்சமயம் தக்க சந்தர்ப்பம் பார்த்து பிள்ளையார் கோயிலில் இருந்தவாறே உங்களை பாதாள கிடங்கிலிருந்து மீட்டுச் செல்ல வழியை கண்டுபிடிக்கிறேன். அது என்ன வழி? இவ்வளவிற்கும் துணை செய்யக்கூடிய விதி எனக்கு ஒரு வழியையும் காண்பிக்க கூடும் என்றார் சுந்தர உபாத்தியாயர். இதில் உங்களுக்கு இவ்வளவோ அபாயம் இருக்கிறதே என தயங்கினாள் தேவி. தேவி, உன்னை நான் சிறை மீட்டு போக முடியாத போது சிறிது அபாயத்திற்கு தலை கொடுத்துதான் ஆக வேண்டும். நம் குலதெய்வம் கன்னி பகவதி நம்மை காப்பாற்றுவாள் என சுந்தர உபாத்தியாயர் உறுதியான குரலில் கூறினார். அதன் பின்னர் இருவரும் தங்கள் திட்டத்தின் சிறு சிறு அம்சங்களை பற்றியும் கவனமாக ஆராய்ந்து ஒரு முடிவிற்கு வந்தார்கள். காலம் கரைந்து கொண்டிருந்தது. கடைசியில் சிறை தப்ப விரும்பிய இரு புறாக்களும் ஒரு முத்தத்துடன் பிரிந்தன. மறுநாளைய நம்பிக்கையுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.